பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ரெஜினா அம்மா அப்பா வந்துட்டாங்க. என்ன ஹாஸ்டல்லாம் சுத்தி பாத்தீங்களா? எப்படி இருக்கு ஹாஸ்டல்? இங்க இருக்கு, சொந்த ஊர்ல தாய் வீடு மாதிரில இருக்கு. பேரண்ட்ஸ் எல்லாருமே அன்னபூர்ணி ஹாஸ்டல்ல தான் நம்ம பொண்ணுங்க தங்கணும்னு நினைக்க காரணமே நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்கிறது மட்டும் இல்ல, சொந்த வீட்டுல தங்குற மாதிரி ஒரு சூழல் இங்க இருக்கு, அதுதான் முக்கிய காரணம். என் பொண்ணு எங்கேயோ கஷ்டப்பட்டு இருக்கான்னு நினைச்சு நான் தினந்தோனா அழுதுகிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என் பொண்ணு சுத்தி இவ்வளவு அன்பானவங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே ரெஜினாவை பத்தி எந்த கவலையும் இல்ல. உங்களை பத்தின கவலை இனிமே ரெஜினாக்கு தேவையே இல்ல. ஹோசூர்ல ஃப்ரெண்ட் ஒருத்தங்க எனக்கு இருக்காங்க, அவங்க கிட்ட நான் பேசிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் அங்க போய் எவ்வளவு நாள் வேணாலும் இருங்க. அவ்வளவு சீக்கிரம் பரமனால அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாது. எல்லா பிரச்சனையும் சரியாகிற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் அங்கேயே இருங்க. மேடம், எங்க சேஃப்டிக்காக நீங்க யோசிக்கிறீ, ஆனா எங்களுக்கு நீங்கெல்லாம் உதவி செய்ய போய் அந்த பரமனை பகைச்சுக்கிட்டீங்க. அவன் உங்க எல்லாரையும் ஏதாவது பண்ணிவிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. மேடம், எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நாகர்கோயில்ல வேணா அந்த பரம பெரிய கொம்பா இருக்கலாம், ஆனா இங்க சென்னையில அவனால ஒன்னும் பண்ண முடியாது. அத ஹாஸ்பிட்டல்லயே அவன் உணர்ந்திருப்பான். அவன் ஒரு வெறி பிடிச்ச மிருகம் தம்பி, அவ்வளவு சீக்கிரம் அடங்க மாட்டான். இன்னும் இதை விட ரொம்ப மோசமானவனா மாறுவான்.